ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து செகண்ட் லெசன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். செகண்ட் லெசனோட ஹெட்டிங் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அமைப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ யாரோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறோம்? ஆட்டத்தோடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஹியூமன்னாலே நமக்கு வந்து ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். என்ன? கை இருக்கும், கால் இருக்கும், தலை இருக்கும், லெக் இருக்கும். ஓகேங்களா? எல்லா பார்ட்ஸுமே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் ஹியூமன், நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம தலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நொண்டின்னு சொல்லுவாங்க. கால் இல்லைனாலும் ஸோ அதே தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே இருந்தால் தான் சார் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்புன்றது இருக்கும், ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ அதே சேம் தான் வந்து ஆட்டம்னாலே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆட்டத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். நம்ம இப்போ ஃபஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில், அதாவது ப்ரீவியஸ் லெசன் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? மேட்டர் அரவுண்டஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த லெசன் வந்து யூஸ் பண்ணலாம் சார். என்ன பார்த்துருப்போம் ஃபஸ்ட் லெசனில் வந்து மேட்டர் அரவுண்டஸில்? ஸோ இப்போ மேட்டர் அரவுண்டஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் வரும்? வாட் இஸ் மேட்டர்? இன்னும் நிறைய இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருப்போம். நம்மளுடைய சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து மேட்டர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பொருள் தான், ஆப்ஜெக்ட் தான். அது நம்ம ப்ரீத் பண்ணுற ஏராக இருக்கட்டும், ட்ரீயாக இருக்கட்டும், எக்ஸட்ரா. ஸோ எல்லாமே வந்து இதுதான் சொல்கிறோம், மேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன வரணும்? வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்னா என்னென்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ மேட்டர்னாலே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? மேட்டர்னாலே டெஃபினிட் மாஸ் அண்டு ஸ்பேஸ். மேட்டர்னாலே கம்பல்சரி அதுக்கு என்ன இருக்குன்னா வந்து ஒரு பர்டிகுலர் மாஸும் ஒரு டெஃபினைட் வந்து ஸ்பேஸும் வந்து ஆக்குப்பை பண்ணினாதான். ஸோ அதை தான் நம்ம வந்து மேட்டர்னு வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருப்போம் வந்து? மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம்? மேட்டர் எதால் மேடப் ஆயிருக்கு? மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். ஸோ வாட் இஸ் டைனி பார்ட்டிகல்ஸ்? டைனி பார்ட்டிகல் இஸ் கால்டு ஆட்டம். அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். இதெல்லாம் நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம், இதில் மேட்டர் அரவுண்டஸில். ஸோ அப்போ மேட்டர் இஸ் மேட்டர்னாலே மாஸ் அண்ட் ஸ்பேஸ். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். த டைனி பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்டு நம்ம என்ன சொல்லணும் வந்து ஆட்டம்ஸ். ஸோ அப்போ மேட்டர்னாலே எதால் மேடப் ஆயிருக்கு? ஆட்டம்ஸால் மேடப் ஆயிருக்கு. மேட்டர்னாலே ஆட்டம்ஸால் மேடப் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம் வந்து? இப்போ நம்மளுக்கு ஆட்டம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஆட்டத்துக்கு நம்ம வந்து நல்லா சூப்பராக சொல்லுவோம். என்ன சொல்லியிருப்போம் வந்து? பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கூட பார்த்துருப்போம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய இன்ட்ரொடக்ஷனில் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அப்போ ஒரு மேட்டருடைய பில்டிங் பிளாக்ஸ் பேஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இன்னும் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆல் சப்ஸ்டன்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். எல்லா சப்ஸ்டன்ஸ், எல்லா பொருளுமே எதால் மேடப் ஆயிருக்குன்னா ஆட்டம்ஸால் மேடப் ஆயிருக்கு சார். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இன்னும் கிளியராக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் கம்பைன்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ மாலிகூல்ஸ். எனக்கு ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ பாருங்கள் நம்ம எப்படி பேசிக்கின்றத, நம்ம ஆட்டம்ஸ்னால் என்னன்றது கிளியராக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இதில் மேட்டர் லெசன்லேயே. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக தான் நம்ம எப்போவுமே ஒரு லெசன் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நம்ம 7th என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், 8th என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், 6th என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம இப்போ பார்க்கும்போது அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்லி 9th ஸ்டாண்டர்ட் அப்பப்போ படிக்கிறது அப்பப்போ நம்மளுக்கு மறந்து போச்சுன்னா ஸோ அது வந்து ஒன்றுமே கிடையாது, எந்த யூஸுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே அதான் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லணும்னா, இன்ட்ரடக்ஷன் வந்து நிறைய சொல்லலாம், மேட்டர் அரவுண்டஸ். சரி ஓகே, நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆட்டம்னா என்னன்றது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த லெசனை வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து ரீகால் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம லெசனில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம யாரை ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டை வந்து ரீகால் பண்ணலாம் சார். 8th ஸ்டாண்டர்டில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வந்து ஸ்டடி அபவுட்ஸ் எலமெண்ட்ஸ்.
ஏன்னா எலமெண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஆட்டம்ஸ். ஸோ ஹவு மெனி எலமெண்ட்ஸு, ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள், 118 எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 92 எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து நேச்சராக இருக்குது சார். 92 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கோம், வந்து நேச்சராக வந்து கிடைச்சிருக்கோம், ஓகேங்களா? அதாவது நம்ம எப்படி பார்த்துருப்போம் வந்து 92 எலமெண்ட்ஸ் அக்கர் இன் நேச்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே வந்து 26 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா வந்து ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் வந்து லெபார்ட்டரியில் வந்து நம்மளாக வந்து உருவாக்குறது, ஓகேங்களா? அப்போ டோட்டலாக ஹவு மெனி எலமெண்ட்ஸ், 118 எலமெண்ட்ஸ் வந்து ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து இருக்குது சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துருப்போம் எதில், 8th ஸ்டாண்டர்டில், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்போம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ஆட்டம்னு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் சார், ஆட்டம் அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆட்டமுங்கிறது எதுலேருந்து வந்துச்சு, எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஆட்டமுங்கிறது எதுலேருந்து வந்துச்சுன்னா கிரீக் வேர்ல்ட்லேருந்து வந்துச்சு சார். ஸோ அப்போ கிரீக் வேர்ல்டில் இது என்னவாக இருந்துச்சு, அட்டாமஸ். கிரீக் வேர்ல்டில் என்னவாக இருந்துச்சுன்னா வந்து அட்டாமஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ கிரீக் வேர்ல்டில் அட்டாமஸ் இதோடைய மீனிங் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாமஸ் மீனிங்கை இன்டிவிசபிள், சாரியா, டாமஸ் மீன்ஸ் இன்னும் என்ன அப்படின் சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாமஸ் மீன்ஸு ஸ்மாலஸ்ட் டிவிசபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்மாலஸ்ட் டிவிசபிள் பார்ட்டிகல், சாரி, ஸ்மாலஸ்ட் டிவிசபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அட்டாமஸ் மீனிங் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் இன்டிவிசபிள். டாமஸ் மீன்ஸு டிவிசபிள், அட்டாமஸ் மீன்ஸு இன்டிவிசபிள். ஸோ இதை தான் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்துப்போம். ஸோ அப்போ ஆட்டம்ஸ்னாலே என்னால் ப்ரோக்கன் பண்ண முடியாத ஒரு ஸ்மாலஸ்ட், ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இது எந்த ஸ்டாண்டர்டில், 8th ஸ்டாண்டர்டில். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆட்டம்ஸ்னாலே ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறவர், இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 BC வந்து டெமாக்ரிட்டஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் சார். டெமாக்ரிட்டஸ் இவர் வந்து ஒரு ஏன்சியன் பிலாசபர், இவர் ஒரு தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம்ஸ்னாலே இட் இஸ் ஏ வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிவிசபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. யார், டெமாக்ரிட்டஸ். எப்போ, 400 BC, ஓகேங்களா? இன்னும் நிறையா ஒரு திருக்குறள் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ திருக்குறளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்டில் நிறைய இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அதான் பேசிக் நம்மளுக்கு வந்து தெரியணும், இன்ட்ரடக்ஷனாக, ஓகேங்களா? ஸோ ஆட்டத்தோடைய இன்ட்ரடக்ஷனு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம யார் அப்படி வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெமாக்ரிட்டஸ் வந்து சொல்லிட்டார் சார். நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டம்த்தை பற்றி ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டால்டன் வருவார் சார். ஸோ ஜான் டால்டன் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாருனா, சேம் டிக்டோ, டெமாக்ரிட்டஸ் என்ன சொன்னாரோ அதே தான் வந்து இவர் சொல்லுவார். த இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாருனா வந்து ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஓகேங்களா? டெமாக்ரிட்டஸ் என்ன சொன்னாரோ அதே தான் யார் சொல்கிறாங்க வந்து, ஜான் டால்டன் சொல்கிறார். எந்த இயரில் வந்து, 1803, ஓகேங்களா? அது கொஞ்சம் கிளியராக இது கொஞ்சம் இது பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யாருன்னு தெரியும், 400 BC. 400 BC யார், டெமாக்ரிட்டஸ். நெக்ஸ்ட்டு யார் வராங்க நமக்கு வந்து, ஜான் டால்டன். ஜான் டால்டன் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு, 1803 டெமாக்ரிட்டஸ் என்ன சொன்னாரோ, 400 BC பிறகு 1803 டெமாக்ரிட்டஸ் என்ன சொன்னாரோ அதே தான் சேம் இவரும் அது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, த இன்டிவிசிபிள் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த ஆட்டம், ஓகேங்களா? எனக்கு உடைக்க முடியாத, புரோக்கன் பண்ண முடியாத ஒரு பார்ட்டிகல் தான் ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எலமெண்ட்டில். ஜஸ்ட் அது சொல்லியிருப்போம். இதெல்லாம் நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம் நம்ம, ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம 8th வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இவருடைய ஐடியா, நெக்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸை பற்றி அனதர் சயின்டிஸ்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. எந்த இயரில், 1904 யார் வராங்க, தாம்சன் வராரு. ஸோ இந்த தாம்சன் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தாம்சன் அதை ப்ரொப்போஸ் பண்ணுறது சொல்லலாம், ஆர் டிஸ்கவர் பண்ணுறதை கூட சொல்லலாம். ஸோ இவர் என்ன, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் பிலீவ்டு டு ரெசீடு வித்தின், ரெசீடு வித்தின் ஏ ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னவாயிருக்குன்னா வந்து எனக்கு ரெசீட் ஆகிருக்கு. ரெசீட் மீன்ஸ் வந்து பொதிஞ்சு இருக்கு. எனக்கு எதில் சார் பொதிஞ்சு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்பியர் ஆஃப்
பாசிட்டிவ் சார்ஜஸில் எனக்கு எலக்ட்ரான் வந்து பொதிஞ்சிருக்கு. ஸோ இதை தான் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவர் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருப்பாருன்னா வந்து ப்ளம் புட்டிங் மாடல், வாட்டர் மெலான் மாடல், இதெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஸ்டடி பண்ணியிருப்போம். ப்ளம்ஸ் பழம் தெரியும், ஃப்ரூட்ஸு. ஸோ அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோடைய இது தான் இருக்கும், அந்த சதை தான் இருக்கும். ஸோ அங்கங்கே சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் சார்ஜஸ், மினிமம் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜஸில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ரெசீட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதே வாட்டர் மெலனை கட் பண்ணி நம்ம பார்த்தாலும் சேம் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கும், மினிமம் பார்த்தீங்கன்னா அங்கே சீட்ஸ் அங்கங்கே வந்து என்னவாயிருக்கும்னா வந்து பொதிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் யாரோடைய ஐடியானா வந்து தாம்சன் வந்து டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யார் வராருன்னா வந்து ரூதர்ஃபோர்டு. ஸோ இது ரூதர்ஃபோர்டு வந்து கிளியராக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் சார். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கிளியராக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார், ஆட்டத்தில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவார். ஸோ அதில் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதோடைய ரிசல்ட்டை தான் வந்து இவர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1911 வந்து த எக்ஸ்டீன்ஸ் ஆஃப் எ பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் தட் கண்டெய்ன்ஸ் நியர்லி ஆல் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாருன்னா வந்து எனக்கு டோட்டலாக ஒரு ஆட்டமை நாம் கன்சிடர் பண்ணிக்கன்னா எனக்கு அந்த ஆட்டத்தோடைய டோட்டல் மாஸும் எனக்கு யாரை பொறுத்து இருக்குது, யாரில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியூக்ளியஸில் வந்து இருக்குது சார் அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ ரூதர்ஃபோர்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்டீன்ஸ் ஆஃப் எ பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் தட் கண்டெய்ன்ஸ் நியர்லி ஆல் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். பாசிட்டிவ் சார்ஜஸில் தான் எனக்கு எல்லா மாஸ் ஆஃப் த ஆட்டமும் வந்து இருக்குது. நமக்கு இன்னொரு க்வெஸ்டின் வரும் சார், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸில் வந்து நமக்கு யார் சார், ஒன்லி யார் இருப்பாங்க, ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டான் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜஸ் சார், ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்குமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து யார் இருப்பாங்க, நியூட்ரான் இருக்கும், நியூட்ரானுக்கு வந்து நோ சார்ஜ், இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக ஸ்டடி பண்ணியிருப்போம், ஓகேங்களா, 8th ஸ்டாண்டர்டில். ஸோ அப்போ இவருடைய கான்செப்ட்டு இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் எனக்கு யாரில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியூக்ளியஸில் தான் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவார், ஓகேவா? ஸோ இது வந்து யாரோடைய ஐடியா ஆட்டம்ஸ் பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. நெக்ஸ்ட்டு யார் வராங்கன்னா நீல்ஸ் போர் வருவார் சார். நீல்ஸ் போர் 1913 என்ன சொல்கிறார்னா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஃபார் த எலக்ட்ரான். எனக்கு என்ன பண்ணுதுன்னா அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்றத நோட் பண்ணும் இல்லையா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பாத்துலன்னா சர்க்குலர் பாத்தில் வந்து ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு சார். ஸோ இதை தான் என்ன சொல்லியிருப்பார்னா வந்து நீல்ஸ் போர் சொல்கிறாரு, ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஃபார் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது யாரோடைய ஐடியா வந்து நீல்ஸ் போரோடைய ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவர் வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் சேம் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போருக்கு நெக்ஸ்ட் நமக்கு யார் வராங்கன்னா வந்து ஸ்காடிஞ்சர் வருவார் சார். இந்த ஸ்காடிஞ்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஸ்காடிஞ்சர் எந்த இயரில் வந்து இவருடைய ஐடியா, அதாவது ஆட்டம்ஸை பற்றி இவருடைய ஐடியா வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1926 இவருடைய ஐடியா பாருங்களா, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த கரண்ட் மாடல், இப்போ இருக்கிற மாடல் இதுதான் சார் ஆட்டம், ஆட்டம்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த கரண்ட் மாடல் ஆஃப் த ஆட்டம் எலக்ட்ரான் ஆக்குப்பை ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அரவுண்டு த நியூக்ளியஸ். ஸோ அப்போ அரவுண்ட் த நியூக்ளியஸ்னு சொல்கிறத விட அரவுண்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த நியூக்ளியஸ் டெட்டர்மைன்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து க்ளவுடு மெத்தடில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவருடைய மாடலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு மாடல் அப்படின்னு சொல்லுவோம். யார்? ஸ்காடிஞ்சர், ஓகேங்களா? கிளியராக பார்க்கலாம் இன்னும். ஸோ இப்போ 1926 நம்ம யூஸ் பண்ணுற இப்போ கரண்ட் மாடல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காடிஞ்சர் எலக்ட்ரான் ஆக்குப்பை ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதே தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு நியூக்ளியஸை சுற்றி எனக்கு ஆக்குப்பை இருக்கிற ஸ்பேஸை வந்து எனக்கு யார் ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லுவார், ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் வந்து சயின்டிஸ்ட், அதாவது ஆட்டம்ஸை பற்றி ப்ரொப்போஸ் பண்ணுறது யாரில் ஸ்டார்ட் பண்ணி, டெமாக்ரிட்டஸ் டு ஸ்காடிஞ்சர். டெமாக்ரிட்டஸும் ஜ
ஜேஜே தா சாரி டால்டனும் சேமான ஐடியா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யார் சொல்லியிருப்பாங்க? தாம்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக யார் சொல்லியிருப்பாங்க? வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவர் ஐடியாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீல்ஸ் போர் சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் மாடல் என்ன சொல்கிறாரு? எல்லோரும் கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று தான். நியூக்ளியஸ் எலக்ட்ரான், நியூக்ளியஸ் எலக்ட்ரான், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அவங்களுடைய ஐடியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து நம்ம ஆட்டம்ஸை பற்றி அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷனு. ஸோ இவங்களுடைய மாடல் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஜான் டால்டன் வந்து அவருடைய மாடலுக்கு என்ன நேம் வச்சார்? என்ன மாடல் வந்து? பில்லியார்ட் பால். பில்லியார்ட் பாடு ஸ்டிக்கை வச்சு இப்படி டச் பண்ணி விளையாடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பாலை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வந்து இட்டிசியை வந்து இன்டிவிசபிள், உடைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இவர் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தாம்சன் தெரியும், ப்ளம் புட்டிங் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாடல், போர் வாட்டம் மாடல், எலக்ட்ரான் கிளவுடு மாடல். ஸோ இதுதான் நம்ம யாரை பார்த்தோம்? ஸ்காடிஞ்சர். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து கரண்ட் மெத்தடு. கரண்ட் மெத்தட் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கிறார் வந்து? எலக்ட்ரான் ஆக்குப்பை ரீஜியன், ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் டெட்டர்மைன் த எனர்ஜிஸ். அதான் நம்ம என்ன சொல்லி இப்போ முன்னாடி நான் என்ன சொன்னேன்? ஸோ அந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் எல்லாமே வந்து எனக்கு நியூக்ளியஸோடைய சரௌண்டிங்கில் இருக்கிற ஃபேஸ் எல்லாமே வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. ஸோ என்னவோ ஆக்குப்பை பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாருன்னா வந்து எனர்ஜியாக வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான் இன்னும் கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து அவங்களுடைய மாடல்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். யாருன்னா டெமோக்ரிட்டஸ் டு ஸ்காடிஞ்சர். ஆட்டம் மாடல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியுது அப்படின்றது வரைக்கும் கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன் சார். ஆட்டம்ஸ்னால் என்னன்றது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் நிறையா சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு கிளாஸாக இருந்தால் நிறையா சொல்லலாம். ஆட்டம்ஸ்னால் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு பேசிக் வந்து நல்லா தெரியணும். பேசிக் தெரிஞ்சால் பின்னாடி எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.